ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಭಟ್ಟಗಿರಿ ಉರುಗು ಪರಮನ ನನಂ ತರುಂ ನಾರಾಯಣೀಯ ಮರುಳ್ ವಳಂಗುಮೇ ದಿನಂ ನಮ್ಮೈ ಕಾಕುಮೇ ಪಠಂತ್ವಾ ನಾಮಾನಿ ಭ್ರಮದ ಪರಸಿಂತೋ ನಿಪತಿತಾಕ ಸ್ಮರಂತೋ ರೂಪಂತೇ ವರದ ಕಥಯಂತೋ ಗುಣಕಥಾಕ ಚರಂತೋ ಯೇ ಭಕ್ತಾಕ ತ್ವಯಿ ಖಲು ರಮಂತೇ ಪರಮಮೂನ್ ಅಹಂ ಧನ್ಯನ್ ಮನ್ಯೇ ಸಮಧಿ ಕಥ ಸರ್ವಾಭಿಲಷಿತಾನ್. மூன்றாவது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவில் சரந்தோயே பக்தாக, உன்னுடைய பக்தர்களெல்லாம் நீ எங்கே இருக்கியோ அங்கே உன்னை தேடிண்டு எப்பவுமே உன்னுடைய தியானத்திலையும் உன்னுடைய கதைகளை கேட்பதிலையும் உன்னுடைய திருநாமங்களை உச்சரிப்பதிலேயுமே தங்களுடைய பொழுதை அமிர்தமயமாக அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள்னு பக்தாக அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்லும்போது பக்தர்களுடைய வரிசைகளில் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தான். அதனால தான் பக்தன்னா அவர் கிராம பக்தன் அப்படின்னே பேர். பல இடங்களில் அவர் பக்த ஹனுமானாகவே நமக்கு காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு பக்த பாவம். நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் தேரெழுந்து ஒரு திவ்ய க்ஷேத்திரத்திற்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோமல் க்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து சற்றே நாம் வலவர ஆரம்பித்தால் அங்கு அழகான ஒரு ஆஞ்சநேயனை நாம் திவ்யமாக தரிசிக்கின்றோம். ஆம், இந்த ஆஞ்சநேயனுடைய ஒரு பெயரும் பக்தவரத ஆஞ்சநேயனாக இங்கு நமக்கு சேவை சாதிக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே கைகூப்பிய வண்ணம் ராமா ராமா என்று ராமனுடைய திருநாமத்தை அனவிரதமும் தான் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவத்திலே ராமநாம தாரக மந்திரத்தால் குளிர்ந்த ஒரு முகத்துடன் பக்த வரத ஆஞ்சநேயனாக இவர் இருக்கின்றாராம். பக்த ஆஞ்சநேயர் மட்டுமல்ல, இந்த ஸ்லோகத்திலே வரதா என்று வரமளிப்பவனாக பகவானை குருவாயூரப்பனை நாராயண பட்டத்திரி கூப்பிட்டார். அவர் கூறிய 2 பதங்களும் சேர்ந்து பக்தனாகவும் வரதனாகவும் பக்த வரத ஆஞ்சநேயனாகவும் இங்கு சேவை சாதிக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு பொருத்தமான ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடி சேவையை நாம் அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இவருடைய இடுப்பிலிருந்து கிளம்பக்கூடிய வாளானது அழகாக மேலே வந்து சேர அந்த வாளிலே ஆஞ்சநேய சுவாமியினுடைய அந்த ஒரு வாளில் அழகான மணியும் கட்டப்பட்டிருப்பதை சிரசிற்கு மேல் அது நிமிர்ந்து நிற்பதை நாம் தரிசித்தோமேயானால் எடுத்த காரியத்திலே அந்த மணியையும் வாளையும் நாம் தரிசிப்பதால் நமக்கு சர்வக்ஷேமங்களும் ஏற்படும் என்பதை இங்கு தலவரலாறானது கூறுகின்றது. அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் வெளியே வந்தால் இவருக்கு அமைந்திருக்கக்கூடிய கருவறையும் விமானமும், இவர் விமானத்திலே அந்த சுதையிலே ஒரு கதையை கையிலே ஏந்திக் கொண்டு கிரீடத்தோடும் அபயஹஸ்தத்தோடும் அழகாக இங்கு காட்சியளிக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகின்றார்கள், இந்த விக்கிரகத்தை செதுக்கிய சிற்பி இதை யார் இங்கு ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர் இங்கு அர்ச்சகராக பணிபுரியக்கூடியவர். 3 பேருக்கும் இந்த ஆஞ்சநேய சுவாமி ஒரே இரவிலே கனவிலே வந்து இதுபோல என்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதாகவும் அந்த உத்தரவை மேற்கொண்டு இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரதிஷ்டையானது இங்கு நடந்துள்ளது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் பக்த வரத பிரசாதியாக இங்கு சுவாமி இருக்கின்றார். அவருடைய விமானமும் அழகாக ஒரு சக்கரங்களை கொண்டு தேர் போன்று இங்கு அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக கண்ணனை தேரிலே தரிசிக்கலாம், ஆனால் இங்கு ராமனுடைய தாசனான ஆஞ்சநேய சுவாமி தான் தேரிலே பக்தவரதனாக அமைந்து நமக்கு சேவை சாதிப்பது, உற்சவங்களிலே பகவானை தேரிலே வலம் வரச் செய்வது போல இங்கு எப்பொழுதுமே தேரிலே அவனை அமர வைத்து அவனுடைய அருளை கோமலிலே பெறுகின்றார்கள் என்று தோன்றுகின்றது. அந்த அனுமனுடைய சன்னதியை விட்டு வெளியே வந்தால் அழகான ஒரு ஸ்ரீராமனுடைய ஸ்தூபியை பார்க்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூறுகின்றார்கள், 3 கோடி ராமநாமங்கள் ராமா ராமா என்று எழுதப்பட்டு
மூன்று கோடி ராமநாம பிரதிஷ்டையானது. இந்த ஸ்தூபியிலே பக்த பரத ஆஞ்சநேய சேவா சத்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், பாரத நாட்டிலே பல இடங்களிலே இதுபோன்ற கைங்கரியங்களை செய்பவர்கள் இங்குதான் அதிகமான நாமங்களை எழுதி மூன்று கோடி அளவில் இதற்குள்ளே பிரதிஷ்டை செய்ததாலோ என்னவோ அந்த ஸ்தூபியை பார்த்து கொண்டே இருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமி சதா ராமநாம தாரக மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அந்த ஆனந்தத்தில் இங்கு திளைக்கக்கூடிய ஆஞ்சநேயனோட திவ்ய தரிசனத்தோடு சரண் தோயே பக்தே பரமமூனே, பக்தர்களெல்லாம் உன்னுடைய திவ்யமான ஒரு வைபவத்தோடு அவர்களெல்லாம் உன்னுடைய கோயிலை நாடி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நேற்று ஒரு கேள்வியை எழுப்பினார் என்று சொன்னோம். எத்தனை பக்தர்கள் உன்னை நாடி வந்திருக்கிறார்கள் குருவாயூரிலே? குருவாயூரப்பா, பக்தாகா என்று நாராயண பட்டத்திரி அழைத்த இந்த ஒரு பதத்திற்கு வியாக்கியானம் இருக்கின்றதே. குருவாயூரில் உணர்ச்சி வசப்பட்டு அவனுடைய அருளை பெற்றவர்களும் அவனையே நாடி வந்தவர்களும் பாகவதோத்தவர்களுக்கு ஏற்பட்ட மகிமைகள் இருக்கின்றதே, அவர்களை இவர் அடுக்கிக் கொண்டே போகின்றார்களோ என்று சரந்தோயே பக்தாகா என்று ஒரு பதத்தால் தோணுகின்றது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். குருவாயூர் க்ஷேத்திரத்தில் காலையில் 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனம் என்ற அவனுடைய நடை, அதாவது கோயில் கதவு திறக்கப்படுகின்றது, பலவிதமான பூஜைகள் சுவாமிக்கு நடைபெறுகின்றது. எத்தனை பூஜைகள் நடைபெறுகின்றது, அதனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பதை பின்னால் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் அந்த பகுதியிலே நாம் கண்டிப்பாக விவரமாக கேட்க இருக்கின்றோம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே பக்தாகா என்று நாராயண பட்டத்திரி குறிப்பிடுவது ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பக்தர் இன்றும் குருவாயூருக்கு வந்து பகவானை தரிசிக்கின்றாராம். அதாவது 3 மணிக்கு அந்த நடை கதவானது திறக்கப்படும் போது கிட்டத்தட்ட 2.5 மணிக்கே மேலே இருக்கக்கூடிய தேவலோகத்திலிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு உபதேசித்த பீஷ்மர் குருவாயூருக்கு வருகின்றாராம். இதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? புஸ்தகங்களிலே கிடையாது, வியாக்கியானங்களிலே கிடையாது. அங்கு பூஜை செய்யக்கூடிய மேல் சாந்தியோடு உரையாடும் போது அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், அங்கு பூஜை செய்யக்கூடிய மேல் சாந்தி நம்பூதிரியானவர் 6 மாத காலம் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தனக்கு குடும்பம் கிடையாது, வீட்டிற்கு செல்லக்கூடாது, குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு பக்கத்தில் இருக்கும் சிறிய அறையிலே அவர் தங்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய குளத்திலே குளிக்க வேண்டும், அவனுடைய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது குருவாயூரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு நியதி. இது அப்போது குருவாயூரப்பன் இவருக்கு உத்தரவு போடுவானாம், நீங்கள் அதிகாலையில் 2.5 மணிக்கே நீராட சென்று விடுங்கள், 3 மணிக்கு இங்கு வந்தால் போதும். ஏன் அந்த நிபந்தனை? தினமும் 2.5 அதிகாலை 3 மணி வரை பீஷ்மரானவர் தனிமையில் வந்து குருவாயூரப்பனை சந்தித்து உலக விவகாரங்களை ஆன்மீக வைபவங்களை அவரோடு உரையாடிவிட்டு செல்கின்றாராம். அப்போது இந்த மூதிரி 2.5 மணிக்கே தான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்துவிட்டால் தனக்கும் பீஷ்மருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணைக்கு அது இடையூறாக இருக்கும் என்று இவரை 2.5 மணிக்கு அனுப்பிவிட்டு 3 மணிக்கு குருவாயூரை பெற சொல்லுவான். ஆக நிர்மால்ய தரிசனத்திலே பீஷ்மர் பக்தாகா வருகின்றார். 7.5 மணிக்கு பாலபிஷேகமானது நடைபெறுகின்றது. அந்த பாலபிஷேகத்தில் நாரதர், இந்திரன், 33 கோடி தேவதைகள் அந்த பாலபிஷேகத்திலே வெள்ளை விளையல் என்ற பாலால் கண்ணங்கரேல் என்ற திருமேனியிலே குருவாயூரப்பனுக்கு சேர்க்கும் போது அந்த பால் அவனுடைய திருமுகத்திலிருந்து வழியும் போது அவனுடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய நெற்றி சுட்டி, கழுத்திலே இருக்கக்கூடிய ஆபரணங்கள், காதிலே இருக்கக்கூடிய குண்டலங்கள், புன்னகை தவழக்கூடிய உதடு, அழகான இடுப்பு, யசோதை கட்டின தாம்பக்கையினுடைய ஒரு வடு, காலிலே இருக்கக்கூடிய சலங்கைகள், சிகப்பு கௌபீனம் அனைத்தையும் அந்த பாலானது கீழே இறங்கி இறங்கி கருமை நிற கண்ணனுடைய வடிவிலே காட்டிக் கொடுப்பதால் இந்திரன் முதலாதி தேவர்கள் அந்த தரிசனத்தை அடைகின்றார்களாம். சாயங்காலம் 6 மணிக்கு முன் பகல் உச்சி பூஜை என்று பெயர். 12:01 பால் பாயசத்தோடு அந்த நடையை சார்த்தும் போது நாராயண நாராயண என்று நாராயண நாம சப்தத்துடன் பிரகலாத ஆழ்வானவர் குருவாயூரப்பனை வழிபடுகின்றாராம். சாயங்காலம் 6 மணிக்கு கற்பூரகாரத்தியை எடுக்கும் போது தேவகி, இவனுடைய தகப்பனாரான வசுதேவர், வளர்த்த தாயாரான யசோதை,
நந்தகோபர் இவர்கள் நான்கு பேருக்கு மட்டும் அனுமதி. அவர்கள் அந்தர்யாமியாக அவனுடைய கர்ப்பகிரகத்திற்கு முன்னால் நின்று கொண்டு எவன் ஒருத்தி மகனாய் பிறந்தானோ, எவன் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தானோ, அந்த சுவாமியினுடைய திவ்ய கல்பூரகாரத்தை தரிசனத்தை இவர்கள் நான்கு பேரும் இன்றும் அடைகின்றார்கள். இரவு நடையை அடைக்கும் போது மகாபலி வருகின்றார். அக்ரூரர், உத்தவர், குசேலர், ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை நமக்கு உத்தமமாக காட்டிய அம்பரீஷன் இவர்களோடு கஜேந்திராழ்வானான யானையும் வந்து இரவு இவனுடைய நடையை அடைக்கும் போது இவ்வளவு பேர் அதிலே பங்கு கொள்கின்றார்களாம். அதனால்தான் இன்றும் குருவாயூர் க்ஷேத்திரத்திலே ஒரு நாளைக்கு மூன்று வேளை என்று ஸ்ரீவேலி பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடிய யானையிலே பகவான் தான் உலா வருகின்றான். அந்த யானையினுடைய ஸ்ரீவேலி பிரதட்சிணம் இரவு 9:30 முடியும் போது பகவானுடைய தரிசனமும் முடிவுக்கு வருகின்றது. அந்த சமயத்திலே கடைசியாக பகவானை தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை அடையக்கூடியவன் கஜேந்திராழ்வான். அந்த யானையானது அடைகின்றது என்று குருவாயிரப்பா பக்தாங்கத்வை கலுரமல் தே பரமமோனே. பீஷ்மர் ஆரம்பித்து இந்திராதி தேவதைகள், பிரகலாதன் முதலிய மகான்கள், உன்னுடைய தாயார், தகப்பனார், அக்குரூரன், உத்தவர் போன்ற பாகவதோத்தமர்கள், கஜேந்திரனான யானை, இத்துணை பேரும் உன்னுடைய திவ்ய தரிசனத்திற்காக காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளைகளிலே பங்கு போட்டுக் கொண்டு அனைவரும் ஒரே சமயத்தில் நின்றால் பின்னால் வரக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று தினமும் நாள் தவறாமல் உன்னை தரிசிக்கக்கூடிய சரல் தோயே பக்தொய் கலுரமல் தே பரமமோனு அகம் தன்யான் மன்யே சமதி கத சர்வாபிலஷிதானே. குருவாயிரப்பா எனக்கு என்ன பெருமை, காலை 3 மணியிலிருந்து இரவு 9:30 இந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நாராயணியத்தை எழுதக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமான வாய்ப்பை நீ எனக்கு அளித்ததால் உன்னோடு சேர்ந்து இத்தனை பேரையும் நான் தினமும் தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை, பாகவதோத்தமர்களை பார்க்கக்கூடிய பரமபாகியத்தை நான் தினமும் அடைகின்றேன் என்று நாராயண பட்டத்திரியானவர் காலையிலிருந்து இரவு வரை வரக்கூடிய பாகவதோத்தமர்களை அடக்கியவர். அடுத்ததாக குருவாயிரப்பனுக்கு மற்றொரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே ஞாபகப்படுத்தினாராம். முன்பே நான் உங்களுக்கு கூறியில்லேன், நாராயணத்தில் இது முக்கியமான ஸ்லோகம், பலவிதமான அர்த்தங்கள், பல விசேஷமான சரித்திரங்கள் அடங்கிய ஸ்லோகம். இவர்களெல்லாம் உன்னை வந்து பார்த்து செல்லக்கூடியவர்கள். சரண் தோயே பக்தாக குருவாயிரப்பா, வில்வமங்கள் என்று ஒருவர், குரூரம்மை என்ற ஒரு மூதாட்டி, பூந்தானம் என்பவர்கள், இவர்களெல்லாம் உன்னை நாடி வந்து இங்கு எவ்வளவு பெருமையை அடைந்திருக்கின்றார்கள் தெரியுமா என்று கேட்க, ஒன்றுமே தெரியாதது போல குருவாயிரப்பன், அவர்கள் யார், என்ன பெருமையை அடைந்தார்கள், இந்த ஸ்லோகத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க ஆரம்பிக்க, அந்த பெருமைகளை ஒவ்வொருவராக குருவாயிரப்பனுடைய பாதார விந்தங்களிலே இந்த ஸ்லோகத்தின் முடிவில் நாராயண பட்டத்திரி எவ்வாறு சமர்ப்பிக்கின்றார் என்ற ஒரு வைபவத்தை இந்த கோமல் க்ஷேத்திரத்தின் ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து நாம் கேட்கலாம்.